ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நினோ சினிமா. நான் தான் உங்க விஜய். 6 அத்தியாயம் அந்த படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 6 டேரக்டர்ஸ் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். இந்த காலத்தில் கடவுளே நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் கூட என்ன ப்ரூஃப்னு கேட்பான். இது ஒரு புது முயற்சி, நல்லா இருக்கு. அது யாரு இது கதையாக எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இது ஒன்று ஒன்று கதையும் நல்லா இருக்கு. பார்க்காதவங்க படத்தை பார்க்கலாம். இல்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தோம், பட் இட்ஸ் லைக் இட் கிவ்ஸ் அன் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் குட். லாஸ்ட் நாளுமே நல்லா இருக்கு. கதை ட்ரிபிள்ஸாக எடுத்துருக்கேன். எல்லா படத்துலையும் சேர்க்காம கதை கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பேய் பட போன மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. அரியமோனி, உன் பிரச்சனை எந்த? நான் ஒரு சூப்பர் ஹீரோ. மொத்தம் டோட்டலாக 6 சாப்டர்ஸ். இதில் 6th சாப்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்ற சில இதெல்லாம் மொக்கையாக இருந்துச்சு. ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி 1st, 2, 3 மொக்கை இருந்துச்சு. 6th சாப்டர் சூப்பராக இருந்துச்சு. அதுவே வச்சு ஒரு பெரிய படமாக எடுத்துருக்கலாம். படம் ஒரு தடவை பார்க்கலாம். 6 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸு கிளைமேக்ஸ் அப்புறம் காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. 6th சாப்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 1st சாப்டர் நல்லா இருந்துச்சு. ஒரு 6 டேரக்டர் சேர்ந்து ஒரு படம் வந்து ஒரு கம்பெனியாக எடுக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே, அது நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்தால் புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய புது கதை வரும். நல்ல குட் ட்ரை தான். தம்பி, என்ன பார்த்து ஏன் பயப்படுறேன்? இந்த ஆந்தாலஜி அருமையாக இருந்தது. 6 டேரக்டர்கள் 6 பேர் எடுத்த படம். ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு வித்தியாசமான கதைகள், ஒரு ஒரு கதைகளுமே நல்லா இருந்தது. குறிப்பாக அனாமிகா இது தொடரும், சங்கர் தியாகராஜனோட இது தொடரும். அனாமிகா சுரேஷ் அவரோட படங்கள் நல்லா இருந்தது. சித்திரம் குழுதடி அந்த எடிட்டிங் இதெல்லாம் அருமையாக இருந்தது. 5வது படம் நல்ல காமெடியாக இருந்தது. சுப்பாய் சுப்பிரமணி நல்ல பின்னணி இசையும் நல்லா இருந்தது. அந்த காமெடி படத்துக்கு ஏற்ற பின்னணி இசை இருந்தது. படத்தோட பெயர்ல வந்து 6 அத்தியாயம் வச்சுருக்காங்க. ஆனால் படத்துக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்களா? 6 அத்தியாயம் ஒரு ஒரு கதைக்கும் ஒரு ஒரு படத்தலைப்பு வச்சுருக்காங்க. அருமையாக இருந்தது. ஒன்று ஒன்றுமே கிளைமேக்ஸ் கடைசியாக ஒரே புள்ளியில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 கதை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்களும் இப்போ தேட்டரில் பாருங்கள். படம் பார்க்கலாம், உடனே போய் பார்த்துருங்க. படம் பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா அப்படி வச்சுக்கணும்னு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. Marakama subscribe pannunga. Subscribe In and Out Cinema. Marakama like pannunga, share pannunga, subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like pannunga, support pannunga and subscribe pannunga.